ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்றைக்கி வந்து ஹோம்மேட் ஷேஸ்வான் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு செய்து காண்பிக்க போகிறேன். இதை நம்ம வீட்டில் செய்து வச்சுக்கலாம். நல்ல தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 10 to 15 days இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், நூடுல்ஸ் பண்ணலாம், நூடுல்ஸ் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஷேஸ்வான் சாஸ் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இதை செய்ய போகிறோம். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து ஹோம்மேட் ஷேஸ்வான் சாஸ் பார்க்க போகிறோம். இந்த சாஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10 to 15 நாள் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற இந்த ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி வந்து ஒரு கப் எடுத்துட்டிங்கன்னா அதில் பாதி வந்து இந்த காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. இது வந்து காரம் இருக்காது, கலர் இருக்கும். இந்த ரெட் சில்லி வந்து கலர் இருக்காது, காரம் நல்லாயிருக்கும். இதில் காரம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சில சமயம் இப்படி புட்டுட்டு இந்த மாதிரி இதை எடுத்துருங்க. அதாவது எல்லாத்துலேயுமே எடுக்க வேண்டாம், ஒரு 50% ஆஃப் இதில் எடுத்துருங்க. இதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நல்ல தண்ணியில் போட்டு 20 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுக்கணும் வெந்நீரில். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக தண்ணியில் கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப் வந்து நைஸாக சாப் பண்ண பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நைஸாக சாப் பண்ண இஞ்சி எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் வந்து 2 to 3 tablespoons. சோயா சாஸ் வந்து 1 1/4 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். வினிகர் 1/2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து உப்பு, சக்கரை. சக்கரை வந்து அந்த காரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் சக்கரை. தண்ணி நல்லா தலதலன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ இதில் எல்லான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாய விதையை எடுத்து வச்சுட்டேன். அதையும் போட்டுடுங்க. இந்த ரெட் சில்லி இப்போ வந்து போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த காஷ்மீரி ரெட் சில்லியும் போட்டுடுங்க. நல்லா இந்த மாதிரி உள்ளார தள்ளி விட்டுடுங்க. இது வந்து ஒரு 7 to 8 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னு சொன்னால் வெந்நீரில் ஒரு 20 to 25 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இது 7 நிமிஷம் வெந்திருக்கு. நல்லா கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். முதல்ல இந்த மிளகாயை போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான். இப்போ இதுக்கு ஒரு நல்ல எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தோண வேணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான். பூண்டு போட்டுடுறேன். பூண்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிடுச்சு. அதோட இஞ்சியும் போட்டுக்கலாம். பூண்டு 1 கப் இருந்ததுன்னா இஞ்சி 1/4 கப் போட்டுக்கோங்க போதும். பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய் விழுது, அதை இதில் சேர்த்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்ல ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கட்டும். இந்த மிளகாய் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது எல்லாமே இதில் சேர்த்துருவோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது எல்லாத்தையும் விட்டுடலாம். விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அண்ட் இதை டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு அந்த ஷேஸ்வான் சாஸ் எப்படி வந்துருச்சு பாருங்கள். இதை கைப்படாமல் ஒரு ஸ்பூனை எடுத்து, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கைப்படாமல் ஒரு ஸ்பூனில் எடுத்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 15 நாளைக்கு இருக்கும் இது. இதில் வந்து நமக்கு ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இல்லாமல் ஷேஸ்வான் நூடுல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணுங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த ஷேஸ்வான் சாஸ் செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு குழந்தைங்க கேட்கும்போது சட்டுன்னு வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸோ ஒரு நூடுல்ஸோ செய்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எண்ணெய் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வரணும். நீங்கள் விட்ட அந்த 3 ஸ்பூனோ 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயோ இப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.